வெல்கம் டு கூட்டு பொரியல் சேனல். காக்கிலோ ரால் இது. ரால் ஃபர்ஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சிட்டேன். 2 சிவப்பு மிளகாய், 4 பூண்டு பல், 1 சின்ன இஞ்சி துண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ இத எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃப்ரை பண்ணிட்டு அரைக்க போறேன். அந்த ரால ஃப்ரை பண்ணி அரைக்கிறோம்ல, அதுல எதை எதை சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து இந்த சீவு கட்டையில வச்சு இது மாதிரி சீவி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை, 2 ஸ்பூன் கடலை மாவு, கடலை மாவு இல்லைன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கொத்து கருவேப்பிலை. அடுத்தது குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும், அதனால நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். தக்காளி பழம், 1 தக்காளி பழத்தை எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். நல்ல பழமாக இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன், 1 ஸ்பூன் தனியா தூள், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து ஊற வச்சு வச்சுட்டேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து குறுக்கு வாட்டில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான்வெஜ் குழம்பு அப்படின்னாலே நம்ம அதுக்கு பச்சை மிளகாய் போட்டோம்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டேன், அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இந்த ரால் எடுத்து வச்சிருக்கிறத அந்த எண்ணெயில் போடுறேன். எண்ணெயிலேயே இதை நான் வறுக்கிறேன், வேற எதுவுமே பண்ணலைன்னா எண்ணெயில வறுக்கிறேன். இந்த ராலோட கலர் மாறும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தா தெரியும் அந்த ராலோட கலர் மாறிடுச்சு. இந்த டைமிங்கில் தான் எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதில் இந்த பூண்டு பல் மட்டும் கட் பண்ணி போடணும், இல்லைன்னா வெடிக்கும். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படி ஒரு கலர் கலரி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்லயே இது எல்லாமே என்ன ஆயிடும்னா வதங்கிடும், நல்ல ஒரு வாசம் வருது. இதுல நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலைய கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். ஃப்ரெஷ்ஷாவும் ஆட் பண்ண போறேன், வதக்கி விட்டு ஆட் பண்றேன். அவ்வளவுதான். இப்ப இதை அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு கலர் கிளறும் போது பார்த்தோம்னா சோம்பு, சீரகம், மிளகு, பூண்டு, அந்த ரால் இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மனம் வரும். அந்த மனமே நமக்கு சாப்பிட்ட திருப்தியை கொடுக்கும். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ ஆறிடுச்சு ஓரளவு. அந்த ஃபஸ்ட்டு எடுத்து அந்த 2 சிவப்பு மிளகாய் போட்டு அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப அடிக்கணும்னு இல்லை, இது மாதிரி அடித்தாலே போதும். இப்போ இருக்கிற ரால் எல்லாத்தையுமே அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்க போகிறேன். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை இன்னொரு பவுலில் மாற்றிட்டு மிச்சம் வச்சுருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ எந்த பாத்திரத்தில் நான் ஃப்ரை பண்ணனோ இதில் தண்ணி விட்டு இதை அப்படியே லைட்டாக கழுவி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து குழம்புல ஊற்றினோம்னா நல்ல வாசனை தூக்கலாக இருக்கும். இப்போது எல்லாத்தையுமே நான் இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இதில் இப்போ நான் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், இதை எடுத்து வச்சிருக்கிற உப்பை இதில் போட்டுடுறேன்னா, ஆனால் மஞ்சத்தூள் வந்து குழம்புக்கு பாதி எடுத்துக்கிறேன், இதுக்கு பாதி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா நான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இதை நான் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது குழம்பு ரெடி பண்ண போகிறேன். இப்போ பாத்திரம் வச்சுட்டேன், அதில் எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றணும். நான் என்னோட ஸ்பூன் அளவு, இந்த அளவுக்கு நான் 5 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இதில் நான் கடுகு போட்டுடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ நான் கருவேப்பிலை போட்டுடுறேன், பச்சை மிளகாயை போட்டுடுறேன், வெங்காயத்தையும் போட்டுடுறேன்.
அரைச்சி வச்சிருக்கிறேன்ல இதை நான் இதில் போட்டுடுறேன். இப்போ தேங்காய் போட்டுட்டு ஒரு கலக்கு இப்படி கலக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்தோம் அப்படின்னா உருண்டை குழம்பு இறால் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். நல்ல மணமாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இதை செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்க இறால் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருங்க. இறால் உருண்டை குழம்பு ரெடி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்க முடியும்.